அசைவ உணவு பிரியர்களா நீங்கள்? அப்போ உயிருக்கு ஆபத்து. எந்த ஒரு உணவுமே அளவாய் எடுத்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவே அதிகமாகிவிட்டால் நம் உடலில் என்ன மாற்றம் நிகழும், அதனால் என்னவெல்லாம் உபாதைகள் ஏற்படும் தெரியுமா? அதில் தற்போது அசைவ உணவை அதிகம் எடுத்துக்கொண்டால் அதனால் ஏற்படும் கெடுதல்களை பார்ப்போம். அசைவ உணவுகள் பல வழிகளில் மனிதனுக்கு கெடுதல் செய்கிறது. அசைவ உணவுகளை சாப்பிடும்போது நம் குடலானது 2 மடங்கு வேலை செய்ய வேண்டும். அசைவ உணவை நம் உடலில் செரிமானமாகாத போது அவை புளித்தது பல கிருமிகளை உண்டாக்கும். இதனால் உடல் உபாதைகள் ஏற்படும். இவை பல நோய்களை உண்டாக்கும். ஆனால் மனித குடல் நீளமாய் இருப்பதால் கழிவு பொருட்கள் எளிதில் வெளியாகாமல் நீண்ட நேரம் குடலில் தங்கி நச்சு கிருமிகளை தோற்றுவிக்கிறது. இவை இரத்தத்தில் கலந்து பல நோய்களை தோற்றுவிக்கிறது. அசைவ உணவில் கொடிய புளிப்பு நச்சு கலந்துள்ளது. இதனால் மார்பு வலி, வயிற்று வலி, நீரிழிவு ஆகியவை உண்டாகின்றன. சில நேரங்களில் இறந்த விலங்கின கறியை உண்ணுவதால் விஷக்கிருமிகள் தொற்றும் வாய்ப்புள்ளது. 2-3 நாட்கள் கறிகளை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதாலும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் சேர வாய்ப்புள்ளது. மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.